இது ஜிஆர்பி உதயம் நெய் வழங்கும் உப்பு புளி மிளகா. இந்த ஷோ ஹோஸ்ட் பண்ணுறதுக்காக உங்கள் சுமித்ரா வந்திருக்கேன். இந்த ஷோவில் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அவங்களோட ஃபேவரட்டான அதுவும் பெஸ்ட்டான டிஷ்ஷஸ் எல்லாமே நம்ம செஞ்சு காமிச்சிட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கும் நம்மளுக்கு சூப்பரான டிஷ் ஒன்று காத்துட்ருக்கு. ஸோ இது யார் செய்ய போகிறாங்க, என்ன டிஷ்ன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ மேம், உங்கள் பேர் சொல்லுங்கள். சுகன்யா. ஓகே மேம், இன்றைக்கி எங்களுக்காக என்ன டிஷ் செஞ்சு காமிக்கலாம்? புளி உப்புமா. உப்புமா கேள்விப்பட்டிருக்கேன், புளி உப்புமா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ட்ரெடிஷ்னல். உங்கள் ட்ரெடிஷ்னல். ஓகே, இதுக்கு என்ன ரெசிபிலாம் தேவைன்னு சொல்லுங்கள். கடுகு, கடலைப்பருப்பு, ஊத்தப்பருப்பு. ஓகே, காலிக்கிறதுக்கு அரிசி மாவு. ஓகே, அரிசி மாவு. சரி, ஓகே, செய்யலாங்களா? ஓகே, இதில் இந்த மிளகாய் வத்தல இதில் போட்டு வரும், நம்ம வறுத்துக்கணும். ஓகே. ஸோ இது காரம் வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம், தேவையான அளவு. ஓகே, ஏற்ற மாதிரி. பொதுவாக மிளகாய் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி தான் வந்து வறுப்பாங்க. நீங்கள் வெறுமனை தான் வறுத்துக்கணும். வெறுமனை வறுத்துக்கலாம் இல்லைங்களா? இது புளிலாம் போட்டு செய்கிறதுனால உங்கள் ட்ரெடிஷ்னல் சொன்னீங்க இல்லைங்களா? இது ஆக்சுவலாக எதோட ஒரிஜின் மேம்? இது பிராமினோடது. ஸோ அவங்க புளி போட்டு அப்படி தான் செய்வாங்க. ஓகே. ஸோ இது நல்லா வறுபட்டுடுச்சு நினைக்கிறேன். ஒரு கப் அரிசி மாவு. ஓகே, இது பவுலில் போட்டுக்கணும். ஓ, இது பவுலில் போட்டுக்கணும். ஓகே. ஸோ இது நம்மளுக்கு தேவை கேட்ட மாதிரி ஏற்ற மாதிரி குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு எலுமிச்சி அளவு புளி புளியெலாம் கரைச்சிக்கணும். கெட்டியாக கரைச்சிக்கிட்டு இது புளி தான் போடணுங்களா இல்லை லெமன் அப்படி கூட போட்டுக்கலாம்? புளி தான் போடணும். எனக்கு புளி உப்புமான்றதுனால புளி தான் மெயின் இல்லைங்களா? இது சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கணுங்களா? கொஞ்சம் ஓரளவு கெட்டியாக பிசைஞ்சு. ஓகே, தேவையான அளவு உப்பு போடணும். ஓகே, இது புளி தண்ணியை போட்டு பிசைஞ்சிட்டு உப்பு போட்டு பெருங்காயம் போடணும். பெருங்காயம் பொதுவாக தாளிக்கும் போது தானே மேம் போடுவாங்க? இப்பயும் போடலாம். இதில் இப்பயும் போடலாம். கொஞ்சம் மிளகாய் வத்தல் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை பொடி பண்ணிக்கலாம். ஓகே, சின்ன சின்னதாக க்ரஷ் பண்ணிக்கலாம். அப்போ தான் காரம் அதில் செய்கிறோங்கிறதுக்காக இதை இதில். ஓகே, இது வறுத்தால் தான் இந்த மாதிரி பொடி பண்ண முடியும். ஆமாம், கரைச்சிட்டு. ஓகே, தேவையான அளவு தாளிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய். உப்புமாவே அதில் தான் இதுவாகணும். இது மார்னிங் டிஃபனுக்கு டக்குன்னு சட்டுமுட்டை செஞ்சிடலாம். ஈவினிங் வந்தவன பசங்க இருந்தாலும் ஸ்நாக்ஸ் மாதிரியே இதை கொடுத்துலாம். ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிடலாம். சாப்பிடலாம். ஓகே, அதுலேயும் புளி போட்டிருக்குனால நிறையவே பசிக்கும். புளி உப்பு காரம் எல்லாமே இருக்கனால டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஓகே, என்ன காய்ச்சி இப்போ என்ன காஞ்சிருச்சு? கடுகு தேவையான, கடலைப்பருப்பு. இதெல்லாம் க்ரன்ச்சியாக இருக்கும். இதில் போட்டால் புளித்தம்பருப்பு, கொஞ்சம் சவக்க கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டோன்னா அந்த கருவேப்பிலையை போட்டு தாளிச்சிட்டு இப்போ இந்த மாவு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதை அப்படியே இதில் போட்டுருக்கோம். அப்படியே இதை வந்து தாளிச்சுட்டே. ஆமாம், இது என்ன இருக்கு வெந்துடும். இந்த டிஷ் எண்ணெயிலே ஆகிறதுனால கொஞ்சம் கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாகவும் உதிரியாக இருக்கும், டேஸ்டியாகவும். நீங்கள் சொன்ன மாதிரி இது ஸ்நாக் மாதிரி கூட சாப்பிட்டுக்கலாம். இது வேக எவ்வளோ நேரம் மேம்? ஒரு 10 minutes. 10 minutes எண்ணெயிலே நம்ம வந்து வதக்கிட்டே இருக்கணும். வதக்கிட்டே இருந்து நல்லா உதிரி ஆக்கிடணும். ஸோ உப்புமா அந்த பதத்துக்கு வந்துட்டு வெந்துடுச்சுன்னா இருக்கு. இன்றைக்கி சுகன்யா மேம் வந்து நம்மளுக்காக புளி உப்புமா செஞ்சு காமிச்சாங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு ஸ்நாக்காகவே நீங்கள் சாப்பிட்லாம். ஏன்னா அவ்வளோ சூப்பராக க்ரன்ச்சி ப்ளஸ் டேஸ்டியாகவே இருக்குது. ஸோ அவங்களுக்காக வந்து எளிதில் சமைத்திட எல்லோரும் சுவைத்திட தில்லைஸ் மசாலா வழங்கும் ஒரு சின்ன கிஃப்ட் ஹாம்பர். தேங்க்யூ மேம். யூ. ஸோ இந்த டிஷ் வந்து இதோட முடியுதுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பர் டிஷ் செஞ்சு கொடுத்துக்காக வித்யா மேம் காத்துட்ருக்காங்க. நீங்களும் ஒரு குட்டி பிரேக் எடுத்துகிட்டு வந்துடுங்க.